ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாயின் பிள்ளைகளுக்கு அன்பு வணக்கம். என் அன்பு பிள்ளையே, உன் துணையை பற்றிய செய்தியை உன்னிடம் சொல்ல வந்தேன். தங்கமே, இப்பொழுது உன் துணை அங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்கிறேன். பொறுமையாக இறுதி வரை கேள். உன் துணையின் மனதில் நான் இருக்கிறேனா இல்லையா சாயப்பா, என் மீது அன்பாக இருக்கிறாரா என்று நீ என்னிடம் கேட்டு கொண்டிருக்கிறாய். இப்போது இந்த நேரத்தில் அங்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று உன்னிடம் கூறத்தான் வந்திருக்கிறேன். என் துணையின் மனதில் அன்போ பாசமோ என் மீது இல்லை. இரக்க குணமில்லாமல் என்னை பற்றி நினைத்து கூட பார்க்காமல் அவரின் வாழ்க்கையை பார்த்து கொண்டிருக்கிறார் என்று நீ வருத்தப்பட்டாயல்லவா? தங்கமே, அவருக்கு இரக்க குணம் இல்லாமல் இல்லை, மனதில் அன்பும் பாசமும் இல்லாமல் இல்லை. அன்பும் பாசமும் நிறைந்திருக்கிறது. ஆனால் நிறைந்திருக்கும் நபர்தான் வேறு என் தங்கமே. இப்போது ஒரு பெண் அவர் மனதில் இடம் பிடித்திருக்கிறாள். அந்த பெண் யாரென்று உனக்கும் நான் சொல்கிறேன் என் செல்லமே. அந்த பெண்ணின் மீது அன்பாகவும் பாசமாகவும் அக்கறையாகவும் இருந்து வருகிறார். அவர் மனதில் அந்த பெண் எப்படி இடம் பிடித்தார் என்று தானே குழம்புகிறாய்? சொல்கிறேன் கேள். அந்த பெண் உன் துணையின் மனதில் இடம் பிடித்ததின் காரணம், உன் துணை உன் உறவை விட்டுவிட்டு உன் உறவை ஒதறி விட்டுவிட்டு எங்கோ தனியே சென்று எப்படி வாழ்வது என்று திகைத்து போய் நின்ற நேரத்தில் உன் துணைக்கு உதவியாக இருந்தது இந்த பெண்தான். தங்கமே, அந்த பெண் உன் துணையின் மீது அன்பாகவும் பாசமாகவும் பற்றாகவும் இருப்பதை பார்த்து உன் துணை அவர் மேல் அன்பாகவும் அவர் மனதில் இடம் கொடுத்து மிகவும் பாசமாக நடந்து கொள்கிறார். செல்லமே, அந்த பெண் யார் என்று தானே கேட்கிறாய்? கூடிய விரைவில் அந்த பெண் யார் என்று நான் காட்டுகிறேன். உன் சாயப்பா சொல்லும் போது உன் மனதினில் தவறான எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருப்பதை நான் பார்க்கிறேன் என் தங்கமே. தவறான கண்ணோட்டத்திலோ தவறான எண்ணத்திலோ நீ இதை கேட்காதே. ஏனென்றால் உன் துணையும் அந்த பெண்ணும் தவறான ஒரு உறவு அல்ல. உன் துணை அந்த பெண்ணை தன் தாயாக நினைக்கிறார் அந்த அன்பில். அந்த அளவுக்கு அந்த பெண் உன் துணையின் மீது அக்கறையும் அன்புமாக இருந்ததின் காரணமாகத்தான் உன் துணை அவர் மனதில் இடம் பிடிக்க வைத்தது அந்த பெண். தங்கமே, தன் தாயாக நினைக்கும் அந்த பெண் கூடிய விரைவில் உன் துணைக்கு அறிவுரைகள் சொல்லி உன்னிடம் அழைத்தும் வருவார். செல்லமே, மனம் பதறாமல் தைரியத்தோடு இரு. உன் துணை உன்னை தேடி வருவார். உடன் அந்த பெண்ணும் உன்னை காண வருவார். அப்போது புரிந்து கொள்வாய் அவர்கள் உறவை பற்றி. செல்லமே, தைரியத்தோடு இரு. உன் வாழ்க்கை திரும்ப உன்னிடத்தில் வருமென்று. எப்போதும் யாராக இருந்தாலும் எதுவும் தெரியாமல் உடனே சந்தேகப்பட்டு விடாதே. யாரின் மேலும் சந்தேகப்பட்டு அதை பற்றி தெரியாமல் அவதூறு பேசிவிடாதே என் தங்கமே. அதுவும் ஒரு உயிர்தான் என்பதை மறந்து விடாதே. மனம் கசந்து போகும் அளவு வார்த்தைகளை விட்டு விடாதே. எப்போதும் உன் வார்த்தைகளை கவனமாக வெளிவிடு. செல்லமே, கூடிய விரைவில் அந்த பெண்ணை அழைத்து கொண்டு உன் துணை உன்னிடம் வந்து அறிமுகப்படுத்தவும் செய்வார். நீ பொறுமையாக காத்திரு. உன் வாழ்க்கை முழுமையானதாக உன்னை தேடி வரும் என் செல்லமே. நம்பிக்கையோடு காத்திரு, நல்லது நடக்கும். உன் சாயப்பா இருக்க பயமேனின் தங்கமே. ஜெய் சாய்ராம். நன்றி.